Hello friends, welcome to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்டா நம்ம கவர் பண்ண த்ரீ டாபிக்ஸ் தட் இஸ் த மகாஜனபதாஸ், சுஷுனாகா டைனாஸ்டி அண்ட் நந்தா டைனாஸ்டி, அண்ட் தென் த ஃபாரின் இன்வேஷன்ஸ் இன் இந்தியா தட் இஸ் த பர்ஷியன் அண்ட் கிரீக் இன்வேஷன்ஸ் இன் இந்தியா, அண்ட் தென் லாஸ்டா கவர் பண்ண மௌரியன் எம்பையர். இந்த மூணு டாபிக்ஸையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் ஃபார்மேட்ல வந்து இந்த கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் மோர் லைக் அ ப்ராக்டிஸ் செஷன் தான். 30 questions வந்து அட்டாச் பண்ணி நம்ம அந்த 30 questionsஐ MCQ ஃபார்மேட்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் question பார்த்தோம் அப்படின்னா அசோகா அப்படின்றவர் அசன்டட் த த்ரோன், ஸோ அரியணை ஏறிய வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 232 BC, 274 BC, 273 BC, அண்ட் தென் 255 BC அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் சி, தட் இஸ் 273 BC அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இவர் அரியணை ஏறிய வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 273 BC அப்படின்றது. ஆனால் முடிசூட்டப்பட்டது, ஸோ கொரோனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 269 BC அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு வருஷமும் ரொம்ப முக்கியம். இந்த இரண்டு வருஷத்துக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா 4 இயர்ஸ் டைம் இன்டர்வல் அப்படின்றது வந்து இருந்துச்சு. தட் இஸ் இவர் வந்து அரசராக வந்து அறிவிக்கப்பட்டது, அண்ட் தென் இவருக்கு வந்து முடிசூட்டப்பட்ட வருஷம் அப்படின்ற இரண்டுக்கும் இதே வந்து 4 இயர்ஸ் டைம் இன்டர்வல் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் சிலோனிஸ் குரானிக்கல்ஸ் ஆன தீப வம்சா மற்றும் மகாவம்சா அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசோகா அப்படின்றவர் வந்து இந்த மன்னராக வந்து அரியணை ஏறுறதுக்கு, அதாவது அவர் வந்து அந்த கொரோனேஷன் டைமுக்கு முன்னாடி அவர் வந்து தன்னுடைய பிரதர்ஸான 99 பேரை வந்து கில் பண்ணிட்டு தான் வந்து அரியணை ஏறினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தாராநாத்தா அப்படின்ற திபெட்டியன் மான்க், ஸோ தாராநாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய பிரதர்ஸ்லாம் ஒன்லி 6 தான் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து கில் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த சைடு கொடுத்துருக்குற நாளும் என்ன அப்படின்னா ப்ரொவின்சஸ். ஸோ மௌரியன் எம்பையருக்கு 4 ப்ரொவின்சஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். நார்த், சவுத் அண்ட் வெஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் பகுதிகளில் இந்த சைடு இருக்கக்கூடியது அந்த ப்ரொவின்சஸுடைய நேம். ஓகேவா, டாக்ஸில்லா, தட்சசீலம்ன்றது, உஜ்ஜைன், ஸ்வர்ணகிரி அண்ட் கலிங்கா அப்படின்றது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொவின்சஸ், நார்தர்ன் ப்ரொவின்ஸ் எது, வெஸ்ட் எது, சவுத் எது, ஈஸ்ட் எது அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஏபிசிடி, டிசிபிஏ, பிசிடிஏ அண்ட் தென் டிசிஏபி அப்படின்றது. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஏ, ஏபிசிடி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த இதில் பார்த்தா தெரியும் டாக்ஸில்லா அப்படின்றது நார்தர்ன் ரீஜியனில் இருக்குது, உஜ்ஜைன் அப்படின்றது வெஸ்டர்ன் ப்ரொவின்சஸாக இருந்திருக்கு, அண்ட் தென் சதர்ன் ப்ரொவின்சஸ் ஸ்வர்ணகிரி அப்படின்றது இருந்திருக்கு, ஈஸ்ட் ப்ரொவின்ஸாக கலிங்கா அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இருந்திருக்கு. ஸோ 4 ப்ரொவின்சஸ், டஸ்க், TUSK அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். டாக்ஸில்லா, உஜ்ஜைன், ஸ்வர்ணகிரி அண்ட் தென் கலிங்கா அப்படின்றது தான் 4 ப்ரொவின்சஸ் ஆஃப் மௌரியன் எம்பையர் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாஸ் லுக்ட் ஆஃப்டர் த மாரல் லைஃப், ஸோ ஒழுக்க வாழ்க்கை, ஒழுக்க நெறிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை வந்து பார்த்துக்கிட்டு அந்த ஆஃபீஸர்ஸுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மத்ராஸ், இரண்டாவது தர்ம மகா மத்ராஸ், சில இதில் தர்ம மகா மத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, சில இதில் தம்ம மகா மத்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, தேர்ட் ஒன் வந்து யுக்தாஸ் அப்படின்றது, அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து அண்ட மகா மத்ராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி, தர்ம மகா மத்ராஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இவங்க வந்து இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா தம்மா அப்படின்றது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் தம்மா அப்படின்றத பற்றி லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது என்னென்ன அப்படின்னா பேரண்ட்ஸ், அதாவது ஃபாதர் மதர், அவங்களுக்கு வந்து சேவை செய்யணும், அஹிம்சா அப்படின்றத வந்து இது பண்ணணும், நெய்பர்ஸோடையும் வந்து என்னதுன்னா அன்பாக இருக்கணும், டீச்சர்ஸ்க்கு வந்து ரெவரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது, அனிமல் சாக்ரிஃபைசஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது, தேவையில்லாத செலவுகள் லைக் ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமோனிஸ் இந்த மாதிரியானதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது, அண்ட் தென் வந்து என்னதுன்னா பீப்புள் அண்ட் தென் கிங், ஸோ டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்றது இந்த தம்ம மகா மத்ராஸ் அப்படின்ற ஆஃபீஸர்ஸ் மூலமாக இது வந்து பாசிபிள் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி மாஸ்டர்ஸ் அவங்களுடைய சர்வன்ஸ்க்கு வந்து ஒரு ஹியூமனிட்டி காட்டணும், அதே மாதிரி ப்ரிசனர்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ப்ரிசனர்ஸ்க்கு வந்து என்னது ஒரு ஹியூமனிட்டி காட்டணும் அப்படின்றது, வயலன்ஸ் அப்படின்றது வந்து அனிமல்ஸ்க்கு இருக்கக்கூடாது, மற்ற ரிலீஜியஸ் செக்டார்ஸையும் பொறுத்து போகணும் அப்படின்றது, அண்டு
போர் மூலமா அந்த உலகத்தை கான்க்வேர் பண்றதை விட்டுட்டு அஹிம்சை மூலமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கான்குயர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா இந்த தம்மா பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் பர்டிகுலராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆஃபீஸர்ஸுடைய பேர் தான் யார் அப்படின்னா இந்த தம்மா மகா மத்ராஸ் அப்படின்றது. ஸோ இதுவும் முக்கியமான க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. உதயனா, பிரத்யோதியா, பிரசன்னஜித் அண்ட் பிம்பிசாரா அப்படின்றது எல்லாருமே வந்து கிங்குடைய நேம் அப்படின்றது தெரியும். இந்த சைடு கொடுத்துருக்குறது கோசல்லா, அவந்தி, மகத அண்ட் வட்சா அப்படின்றது. ஸோ 16 மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், 16 கிரேட் கிங்டம்ஸ் அப்படின்றது. இந்த 16 மகாஜனபதாஸில் உள்ள 4 கிங்டம்ஸ் தான் இந்த கோசல்லா, அவந்தி, மகத அண்ட் வட்சா அப்படின்றது. ஸோ 16 கிங்டம்ஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆனாலும் ஸோ 4 கிங்டம்ஸ் அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வித்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 4 கிங்டம்ஸ் தான் இது. ஸோ இந்த ஃபேமஸான ரூலர்ஸ் அண்ட் தென் வந்து இந்த கிங்டம்ஸ் அப்படின்றது வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிபிசிஏ அப்படின்றது, ஏசின்றது, செகண்ட் ஒன் ஏபிசிடி அப்படின்றது, தேர்ட் ஒன் டிஏபிசி அப்படின்றது, அண்ட் தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா பிடிஏசி அப்படின்றது. ஸோ மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, டிபிஏசி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வட்சா அப்படின்றதுனுடைய ஃபேமஸ் ரூலர் யார்னா உதயனா அப்படின்றது. ஸோ யூவி ரேடியேஷன்ஸ், யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இதனுடைய கேபிட்டலாக இருந்தது என்ன அப்படின்னா கௌசம்பி அப்படின்றது. ஸோ இந்த கிங்டம்ஸ், அதில் ஃபேமஸான ரூலர்ஸ் அண்ட் அந்த கிங்டத்தினுடைய கேபிட்டல்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. இரண்டாவது அவந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய கேபிட்டல் வந்து உஜ்ஜைன் அப்படின்றது. ஃபேமஸான ரூலர் யார் அப்படின்னா பிரத்யோதயா அப்படின்றது. ஸோ ஆந்திர பிரதேஷ், ஏபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா கோசல்லா. கோசல்லா அப்படின்றது வந்து அயோத்தியா அப்படின்றது தான் இதனுடைய கேபிட்டல். இதில் ஃபேமஸ் ரூலர் யார் அப்படின்னா பிரசன்னஜித் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அடுத்து மகதா அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய கேபிட்டல் வந்து ராஜகிரிஹா அப்படின்றது. பிம்பிசாரா, அஜாத சத்ரு அப்படின்றவங்க வந்து இதில் வந்து ஃபேமஸ் ரூலர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த பிரசன்னஜித் அப்படின்றவர் பிம்பிசாரா அண்ட் அஜாத சத்ரு இவங்களோட மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அப்படின்றது வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் கரெக்டானது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அங்குதாரா நிக்காயா அப்படின்றது ஒரு ஜெயின் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அங்குதாரா நிக்காயா அப்படின்றது 16 கிரேட் கிங்டம்ஸ் அதாவது மகா ஜனபதாஸ் அப்படின்றது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருந்ததுக்கான ஒரு சோர்ஸாக வந்து இது இருக்குது, அந்த லிஸ்ட் வந்து இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து 1 மட்டும்தான், பி வந்து 2 மட்டும்தான், சி வந்து 1 அண்ட் 2, அண்ட் டி அப்படின்றது வந்து நன் ஆஃப் தே அபோவ். ஸோ மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், இன்டர்வியூ போஸ்ட் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரியான சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி தான், ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்து தான் கேட்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ரெண்டுலேயுமே வந்து என்னன்னா டைரக்ட் கொஷின்ஸ் வந்து கேட்கப்பட்ட காலம்லாம் போய் இப்போ இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக காம்ப்ளெக்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு கொஷின்ஸ்லே ரெண்டு மூணுக்கான ஆன்சர்ஸ் இருக்கிற மாதிரி தான் கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதும் போது டைம் கன்சியூம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பீடாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் சேவ் பண்ணுற நீங்கள் ஒவ்வொரு டைமே நீங்கள் எதுக்கு அலாட் பண்ணிக்கலாம்னா மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆன்சர் பி, 2 ஒன்லி தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா அங்குதாரா நிக்காயா அப்படின்றது புத்திஸ்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் இந்த மகாஜனபதாஸ் அப்படின்றது இருந்ததை பற்றி தான, எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி தான் அதை வந்து சொல்லியிருக்கு. மகாஜனபதாஸ் அப்படின்றதுனுடைய பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 6th பிசியிலேருந்து 3rd BC வரைக்கும், தட் இஸ் 600 BCயிலேருந்து 300 BC வரைக்கும் 16 கிங்டம்ஸ் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கா, மகதா, காசி, கோசல்லா, பஜ்ஜி, மல்லா, சேடி, வட்சா, குரு, பாஞ்சாலா, மத்ஸ்யா, சூரசேனா, அஷ்மகா, அவந்தி, காந்தாரா அண்டு கம்போஜா அப்படின்றது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், காந்தாரா அண்ட் கம்போஜா ஆகிய ரீஜியன்ஸ் வந்து நார்தர்ன் ரீஜியனில் இருக்கும். ஸோ நார்த் வெஸ்ட் டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குரு அண்ட் பாஞ்சாலா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஃப்ளரிஷான கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 4 வலுவான கிங்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா காசி, கோசல்லா, வட்சா அண்ட் தென் வந்து மகதா அப்படின்றது தான் வந்து என்னென்னா நல்ல ஃப்ளரிஷான கிங்டம்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனுடைய மேப் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரீட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை வந்து ப்ராப்பராக ரீட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் முதல்ல வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களா அல்லது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களா அப்படின்றத தெளிவாக பார்க்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், எது தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலெக்சாண்டர் அப்படின்றவர், அவர் வந்து இந்த இந்தியாவை விட்டு டிபார்ட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி கேஞ்சடிக் வேலி, ஸோ கங்கை பள்ளத்தாக்கு அந்த ரீஜியன்ஸில் வந்து சில போர்ஷன்ஸை வந்து அவருடைய கிங்டத்தோட அட்டாச் பண்ணிட்டாரு, அனெக்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இரண்டாவதுன்னு பார்த்தோன்னா ஜெர்சஸ் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் கிரீக் கான்க்வரர் டு என்டர் இன்டு இந்தியா, இந்தியாவில் நுழைந்த முதலாவது கிரேக்க மன்னர் யார் அப்படின்னா செர்சஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மூன்றாவது த பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது வந்து காரி அப்படின்ற சமவெளியில் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்றுகள் வந்து என்னென்ன, 1 and 2 அப்படின்றது, பி வந்து 1 and 3 அப்படின்றது, சி வந்து 2 and 3, அண்ட் டி அப்படின்றது நன் ஆஃப் த எபோ அப்படின்றது. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா 1 and 2 அப்படின்றது தான் ராங் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்சஸ் அப்படின்றவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹீ வாஸ் த பர்ஷியன் கான்குவரர். ஸோ பர்ஷியன் எம்பரர் தான் யார் அப்படின்னா ஜெர்சஸ், சைரஸ் இவங்கெல்லாம் வந்து என்னதுன்னா பர்ஷியன் கான்குவரர். ஸோ கிரீக்குன்னு கொடுத்துருக்காங்களா பர்ஷியன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத தெளிவாக இது பண்ணணும். கிரீக் கான்குவரர் அப்படின்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் அப்படின்ற பேர் மட்டும்தான், அலெக்சாண்டர் ஆஃப் மேக்கடோனியா அப்படின்றது தான். ஸோ அது தெரியும். அதே மாதிரி பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ், ஹைடாஸ்பஸ் அப்படின்றது ஜீலம் அப்படின்றது தான் கிரீக்கில் வந்து ஹைடாஸ்பஸ் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து காரி அப்படின்ற பிளெயினில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அலெக்சாண்டர் மன்னர் நடத்தின அந்த வார் தான் வந்து என்னதுன்னா த பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து எந்த பீரியடில் நடந்துச்சு அப்படின்னா 326 BC வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டும் வந்து என்னது தவறான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா அலெக்சாண்டர் அப்படின்றவர் வந்து அவருடைய பார்ட்ஸ் கான்குயர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக ஈஸ்டர்ன் சைட் வந்து மூவ் பண்ணணும், ஃபர்தராக ஈஸ்டர்ன் சைட்ஸும் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா போர் புரியணும்னு சொல்லும்போது அவங்களுடைய சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான காரணமும் நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா அவங்க அவங்களுடைய பிளேஸ் அதாவது மெக்கடோனியாவிலேருந்து வரும்போதே பர்ஷியன் பீப்புளோட என்ன பண்ணிடுறாங்க, வார் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைட் அப்படின்றது ப்ரொலாங்டாக இருக்குது. இந்த ப்ரொலாங்டு வார்ஃபேர் வந்து அந்த சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா டயர்டாக்கிடுது. அதனால் அவங்க வந்து அவங்க ஹோம் லேண்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா பார்த்துருக்கோம். ஸோ தவறான ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1 and 2 அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோன்னா த லாங்குவேஜ் மோஸ்ட்லி எம்ப்ளாய் இன் த எடிக்ஸ் ஆஃப் அசோகா. ஸோ அசோகர் அப்படின்றவருடைய அரசாணைகளில் அதிகளவில் காணப்பட்ட மொழி எது, லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா பலி, சான்ஸ்கிரிட், கரோஷ்தி அண்ட் தென் பிராமி ஆகிய ஸ்கிரிப்ட்ஸ் லாங்குவேஜஸ். இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கண்டிப்பாக நமக்கு சான்ஸ்கிரிட் அப்படின்றது கிடையாது அப்படின்னு தெரியும். சான்ஸ்கிரிட் அப்படின்றது வந்து என்னதுன்னா வேதிக்கேஜில் இருந்த லாங்குவேஜ். ஸோ சான்ஸ்கிரிட் அப்படின்றது இருக்காது, மீதி 3 answers தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்சர்ஸ் வந்து கேட்கப்படும் போது நமக்கு வந்து எது வந்து இருக்காது, கன்ஃபார்மாக இருக்காது அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ண தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 2 answersில் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கெஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இது எப்போ அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் வெரி ஷியோர் அபவுட் த ஆன்சர், ஆன்சர் இது தான் அப்படின்னு ரொம்ப ஷியோராக இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எது கன்ஃபார்மாக இருக்காது அப்படின்னு அந்த ஆன்சர்ஸை வந்து ஒமிட் பண்ணிடணும். ஸோ ஒமிஷன் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா பலி அப்படின்ற லாங்குவேஜ் தான், ஓகேவா? ஸோ இதனுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றத முதன் முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் 1837 அப்படின்ற பீரியடில் வந்து கண்டுபிடிச்சார்னு பார்த்தோம். இது வந்து பலி அப்படின்ற லாங்குவேஜஸில் இருந்துச்சு, சில பிளேசஸில் வந்து பிரகிருத் லாங்குவேஜில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பலி அப்படின்றது வந்து புத்திசம் அப்படின்றதுக்கும் ப்ரிடாமினான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா கரோஸ்தி அப்படின்ற ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து அராபிக் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் தான், பர்ஷியன்ஸால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, லேட்டராக கரோஸ்தி அப்படின்னு சொல்லி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸில் வந்து இந்த கரோஸ்தி அப்படின்ற ஸ்கிரிப்ட் வந்து ஃபெமிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவருடைய மேஜர் ராக் எடிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 14 அப்படின்னு சொல்லி பார்த்தோம், மேஜர் பில்லர் எடிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 7. ஸோ 1 week அண்ட் 2 weeks ஆஃப் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 மேஜர் பில்லர் எடிக்ஸ் அண்ட் ராக் எடிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 14 மேஜர் ராக் எடிக்ஸ் அப்படின்றது.
ஒரு கொஸ்டின் வந்து படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியதையும் என்ன பண்ணிடணும்னா ரிவிஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த லிட்ரரி ஒர்க் விச் டிஸ்கிரைப்ஸ் ஹவு சந்திரகுப்தா அப்படின்றவர், அதாவது சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவர் கௌதில்யா அப்படின்றவருடைய துணையோட நந்தர்களை வந்து தோற்கடிச்சது, அதை பற்றி சொல்லக்கூடிய அந்த லிட்ரரி ஒர்க்குடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிருச்சகதிகா அப்படின்றது, முத்ர ராட்சஷா அப்படின்றது, இண்டிகா அப்படின்றது, அண்ட் தென் அர்த்த சாஸ்திரா அப்படின்றது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆன்சர் பி முத்ர ராட்சஷா அப்படின்றது தான். ஸோ இது வந்து குப்தர்களுடைய காலத்தில் வந்து எழுதப்பட்டாலுமே இது வந்து மௌரியர்கள் அப்படின்றவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பற்றி சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இது சான்ஸ்கிரித் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. இது எழுதினது யார் அப்படின்னா விசாகதட்டா அப்படின்றவர். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்றதுலையுமே இந்த கொஷின் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹிஸ்ட்ரியிலையுமே இது வந்து வரும். இண்டிகா அப்படின்றது வந்து மெகஸ்தனஸ் அப்படின்றவர் எழுதினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மெகஸ்தனஸ் அப்படின்றவர் கிரீக் அம்பாசிடர் டு த கோர்ட் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா அப்படின்றது. அர்த்த சாஸ்திரா அப்படின்றது வந்து எழுதினது வந்து கௌதில்யா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கௌதில்யா அப்படின்றவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சாணக்கியா அல்லது விஷ்ணு குப்தா அப்படின்றது, விச் மீன்ஸ் அ கன்னிங் ஆர் அ ஸ்க்ரூட் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அர்த்த சாஸ்திரா அப்படின்றதுல எத்தனை புத்தகங்கள் இருந்துச்சு, அந்த அதில் எத்தனை சாப்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 18 புக்ஸ் அண்ட் 180 சாப்டர்ஸ். இரண்டாவது வந்து 15 புக்ஸ் அண்ட் 180 சாப்டர்ஸ். மூன்றாவது 18 புக்ஸ் அண்ட் 150 சாப்டர்ஸ். நான்காவது 10 புக்ஸ் அண்ட் 180 சாப்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 15 அண்ட் 18 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 5 3s are 15, 6 3s are 18 அப்படின்றது. ஸோ 15 and 18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மற்ற கொடுத்துருக்கிற இந்த 10, 180 இதெல்லாம் வராது. ஸோ ஆன்சர் அப்படின்றது எய்தர் பியாக இருக்கும் அல்லது சியாக இருக்கும், மற்ற ரெண்டு ஆன்சர்ஸும் வந்து என்னதுன்னா தப்பு, இந்த மாதிரி எலிமினேட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 15 புக்ஸ் அண்ட் 180 சாப்டர்ஸ். ஸோ 5க்கு அப்புறம் தான் வந்து என்ன வருது அப்படின்னா 6 வருது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 புத்தகங்கள், 180 சாப்டர்ஸ் அப்படின்றது, எழுதுனது வந்து கௌதில்யா அப்படின்றது தெரியும். இதனுடைய மனுஸ்கிரிப்டை முதன் முதல்ல டிஸ்கவர் பண்ணது ஆர் ஷம்மா சாஸ்திரி அப்படின்றவர் 1904 அப்படின்ற பீரியடில். இது வந்து மூன்று பாகங்களாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும், அந்த மாதிரி இது வந்து மூன்று பார்ட்ஸாக வந்து பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது கிங்கு, அவருடைய கவுன்சில்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்றது. இரண்டாவது லா அப்படின்றது, லா அண்ட் ஆர்டர் அப்படின்றத பற்றி. மூன்றாவது டிப்ளமசி அண்ட் வார் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ மௌரியன்ஸ் அப்படின்றவங்களுடைய ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான லிட்ரேச்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கௌதில்யா அப்படின்றவர் எழுதுனா அர்த்த சாஸ்திரா அப்படின்றது. அடுத்தது பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா ஆஃபீஸர்ஸுடைய நேம், மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க எதை நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்றது வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்கு. தம்ம மகா மத்ராஸ் அப்படின்றது, கோபா, நகரிகா, சம்ஹர்தா அப்படின்றது. இந்த சைடு வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்ப்ரெட் ஆஃப் தம்மா அண்ட் சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ACADB அப்படின்றது, பி வந்து ACDB, சி வந்து ABDC அண்ட் டி அப்படின்றது வந்து BDAC அப்படின்றது. ஸோ இதை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். தம்மா அப்படின்ற வேர்டு வந்து இங்கே வருது. ஸோ ஏ அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக சியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக தெரியலை அப்படின்னா எது உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தம்மா மகா மத்ராஸ் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆஃப் தம்மா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ கொடுத்துருக்குற ஆன்சரில் ஏ அப்படின்றதுக்கு சி வந்து எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த நாலு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படின்றதுல மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து சி அப்படின்றது வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா ஆன்சர்ஸும் என்ன ஆயிரும்னா எலிமினேட் ஆயிரும். ஸோ இப்போ செக் பண்ணிக்கணும். கோபா அப்படின்றது பார்த்தோம்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தெரியும். நகரிகா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், நகரம் அப்படின்னாலே சிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நகரிகா அப்படின்னா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் சம்ஹர்த்தா அப்படின்றவங்க வந்து என்னதுன்னா ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ஏ அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்டியோச்சஸ் 1 அப்படின்றவர் வந்து பிந்துசாராக்கு வந்து எழுதுறார் என்னென்ன அப்படின்னா, ஆஸ்கிங் ஃபார் ஸ்வீட்ஸ், ஒயின், ட்ரைடு ஃபிக்ஸ், அத்திப்பழம் அண்ட் த சோஃபிஸ்ட் அப்படின்றது. பிந்துசாரா அப்படின்றவர் வந்து அஜ்விகாஸ் அப்படின்றவங்களை வந்து என்ன பண்ணார்னா சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதில்
கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒன் வந்து என்னதுன்னா, ஏ அப்படின்றது ஒன் மட்டும் கரெக்ட், பி அப்படின்றது டூ மட்டும் கரெக்ட், சி அப்படின்றது ஒன் அண்ட் டூ, அண்ட் டி அப்படின்றது நன் ஆஃப் த எபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பி டூ அப்படின்றது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அஜ்பிகாஸ் அப்படின்றவங்க ஒரு ரிலீஜியஸ் செக்டர், அவங்க வந்து பிந்துசாரா அப்படின்றவரை என்ன பண்ணார்னா சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஆன்டியோச்சஸ் ஒன் அப்படின்றவருக்கு பிந்துசாரா தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா கேட்கிறார். ஸோ ஆன்டியோச்சஸ் ஒன் அப்படின்றவர் வந்து சீரியன் கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அவர் அனுப்பின அம்பாசிடர் பேர் வந்து தெய்மச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவர் தான் பிந்துசாரா தான் ஆன்டியோச்சஸ் ஒன் அப்படின்றவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. ஸோ அவங்க வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, அது வந்து என்ன அப்படின்னா தவறான ஆன்சர். அடுத்து டாலமி ஃபிலடெல்ஃபஸ் அப்படின்றவர் வந்து ஈஜிப்தியன் கிங், அவரும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பிந்துசாராவுடைய கோர்ட்டுக்கு வந்து அம்பாசிடர் அனுப்புனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆன்சர்னு பார்த்தோன்னா டூ அப்படின்றது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக மௌரியன் காலத்தில் இருந்தவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தர்மதிகாரன், அத்யாக்ஷாஸ், சம்ஹர்தா, அண்ட் தென் சேனாபதி அப்படின்றது. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஏ தர்மாதிகாரன் அப்படின்றது தான் கரெக்ட். சம்ஹர்தா அப்படின்றது இப்போ தான் பார்த்தோம், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. அதே மாதிரி சேனாபதி அப்படின்னா ஆர்மியுடைய சீஃபை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சேனாபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது இவருக்கு கீழே இந்த தர்மாதிகாரன் அப்படின்றவருக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு கேபிட்டல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருந்துச்சு. இப்போ எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேபிட்டல்ஸ்லையும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் இருந்துச்சு. அதில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஜஸ்டிஸ் அதாவது ஆஃபீஸர்ஸ், லா ஆஃபீஸர்ஸுடைய பேர் என்ன அப்படின்னா அமத்யாஸ் அப்படின்றவங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. த யூஸ் ஆஃப் ஸ்டோன் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறது வந்து அசோகருடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவர் கட்டின அதாவது மௌரியன் பீரியடில் கட்டப்பட்ட ஸ்தூபங்களில் ஒன்லி ரிமைனிங் ஸ்தூபா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா சாஞ்சி அப்படின்ற பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன, ஒன்னா, டூவா, ஒன் அண்ட் டூவா, அண்ட் தென் நன் ஆஃப் த எபோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சி, ஒன் அண்ட் டூ ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர் தான். ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்து அதிக அளவில் ஆர்கிடெக்சருக்கு வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டது அசோகருடைய காலத்தில் தான். அதே மாதிரி ஸ்துபாஸ் அப்படின்றது நிறையா வந்து இவங்களால் கட்டப்பட்டிருந்தாலும் ஃபாரின் இன்வேஷன்ஸ்னால இது என்ன பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா அழிக்கப்பட்டுருச்சு. ஸோ அசோகருடைய இறப்புக்கு அப்புறமே பார்த்தோம் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருந்துச்சு. ஸோ இந்த வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அப்படின்றது வந்து பாக்டீரியன் இன்வேஷன்ஸ்னால கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த பாக்டீரியன்ஸ் அப்படின்றவங்க எந்த பகுதியை ரூல் பண்ணாங்க அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பாக்டீரியன்ஸ் அப்படின்றதும் ஃபாரின் இன்வேஷன்ஸ் தான். இந்த மாதிரியான சீரீஸ் ஆஃப் ஃபாரின் இன்வேஷன்ஸ்னால ஸ்துபாஸ் அப்படின்றது வந்து என்னன்னா அழிக்கப்பட்டுருச்சு. ஸோ ஒன்லி ரிமைனிங் ஸ்துப்பா அப்படின்றது சாஞ்சி ஸ்துப்பா, சாஞ்சி அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த சாஞ்சி அப்படின்றது மத்திய பிரதேஷ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். இந்த சாஞ்சி அப்படின்ற பிளேஸில் தான் அசோகா அப்படின்றவருக்கு வந்து திருமணம் நடந்துச்சு அப்படின்றதும் பார்த்தோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் அசோகாஸ் டெத், அசோகருடைய இறப்புக்கு அப்புறம் நடந்த ஈவெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து எது வந்து பின்வருவற்றுள் எது கரெக்டானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த மௌரியன் எம்பையரை ரூல் பண்ணது குணாலா அப்படின்றது, அண்ட் தென் வெஸ்டர்ன் பார்ட்டை ரூல் பண்ணது யார் அப்படின்னா தஸ்ரதா அப்படின்றவர். இதில் வந்து எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஒன்னா, டூவா, ஒன் அண்ட் டூவா, அண்ட் டி நன் ஆஃப் த எபோவா அப்படின்றது. ஸோ அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டி நன் ஆஃப் த எபோ அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா நமக்கு குணாலா அப்படின்ற பேரும் ஃபேமஸ் ஆனது, தஸ்ரதா அப்படின்ற பேரும் ஃபேமஸ் ஆனது. ஆனால் ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு ப்ரொவின்சஸ்க்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. குணாலா அப்படின்றவர் தான் வெஸ்டர்ன் பார்ட்டை வந்து என்ன பண்ணார்னா டேக் கேர் பண்ணிக்கிட்டார், தஸ்ரதா அப்படின்றவர் ஈஸ்டர்ன் பார்ட்டை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. குணாலா அப்படின்றவர் அசோகருடைய சன், அண்ட் தென் தஸ்ரதா அப்படின்றவர் வந்து ஒன் ஆஃப் தி கிராண்ட் சன்ஸ் ஆஃப் அசோகா அப்படின்றது. ஸோ லாஸ்ட் மௌரியன் ரூலர் யார் அப்படின்னா பிரஹத்ரதா அப்படின்றது. வெஸ்டர்ன் பார்ட் வந்து பாக்டீரியன் இன்வேஷன்ஸ்னால அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் ஈஸ்டர்ன் பார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தஸ்ரதா, சம்பிரதி, சலிசுகா, அந்த மாதிரி பிரஹத்ரதா, சடதாவன், பிரஹத்ரதா, அது அந்த மாதிரி வரும், தேவராமன் அவங்களாம் வருவாங்க. லாஸ்ட் மௌரியன் ரூலர் தான் யார் அப்படின்னா பிரிஹதரதா அப்படின்றவர். இவர் வந்து இவருடைய பிராமின் கமாண்டர் இன் சீஃபான புஷ்யமித்ர சுங்கா அப்படின்றவரால் அசாசினேட் பண்ணப்பட்டு சுங்கா டைனாஸ்டி அப்படின்றது வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா தோற்றுவிக்கப்படுது.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசோகா அப்படின்றவர் யாருடைய லைஃபை மட்டும் விட்டு வச்சதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த யங்கஸ்ட் பிரதருடைய நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டாரியஸ் அப்படின்றது திசா, அண்ட் தென் மகேந்திரா, அண்ட் தென் சுசீமா அப்படின்றது. ஸோ இதில் டாரியஸ் அப்படின்றது வந்து என்னது மன்னனுடைய பேர். ஸோ ஹி வாஸ் த பர்ஷியன் எம்பரர் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து என்னதுன்னா தவறான ஆன்சர். அண்ட் மகேந்திரா அப்படின்றதும் வந்து என்னதுன்னா இவருடைய சன்னுடைய பேர் அப்படின்றது தெரியும். ஸோ இதுவும் தவறான ஆன்சர். அப்போ ஆன்சர் அப்படின்றது எய்தர் பியா இருக்கும் அல்லது டியா இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர்னு பார்த்தோம்னா பி திசா அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசோகா அப்படின்றவர் கலிங்கா அப்படின்ற பிளேஸ் உடைய போர் புரிஞ்சதை பற்றியதான டீட்டெயில்ஸ் அப்படின்றது எந்த எடிக்ட் அரசாணையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கலிங்கா எடிக்ட்னு கொடுத்துருக்கு, அண்ட் தென் 13th ராக் எடிக்ட், சார்நாத் பில்லர், அண்ட் தென் பில்லர் எடிக்ட் 7 அப்படின்றது. ஸோ இதில் எதில் வந்து அசோகா அப்படின்றவர் வந்து கலிங்கா அப்படின்றதனோட போர் புரிஞ்சதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தோன்னா பி. ஸோ 13th ராக் எடிக்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ராக் எடிக்ஸ் அப்படின்னு கேட்டாலே மேஜர் வந்து 14, பில்லர் எடிக்ஸ் அப்படின்னு கேட்டால் வந்து 7 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 13th ராக் எடிக்ட் அப்படின்றது தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கலிங்கா அப்படின்றதனோட ரீஜியனோட இவர் போர் புரிஞ்சதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் மொனார்க் ஆஃப் மகதா இன் 16th century BC. 16th century BC-ல மகதா அப்படின்றதுனுடைய ஃபர்ஸ்ட் மொனார்க் யாருன்னு கேட்டிருக்காங்க. சந்திரகுப்த மௌரியா, பிம்பிசாரா, சுஷ்நாகா அண்ட் தேவதுட்டா அப்படின்றது. ஸோ இதில் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவர் வந்து மௌரியன் எம்பையரில் வருவார். ஸோ இது வந்து தவறானது அப்படின்றது தெரியும். சிஷுநாகா அப்படின்றவர் வந்து சிஷுநாகா டைனாஸ்டி வந்து தோற்றுவிச்சது. ஸோ அதுவும் வந்து என்னது தவறானது அப்படின்னு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து எய்தர் பிம்பிசாராவாக இருக்கும் அல்லது தேவதுட்டா அப்படின்றதா இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா பிம்பிசாரா அப்படின்றது. பிம்பிசாரா அப்படின்றவருடைய பையன் தான் யாருன்னா அஜாத சத்ரு அப்படின்றவங்க. இரண்டு பேரோடையுமே மேட்ரிமோனியல் அலைன்சஸ் வச்சுருந்தது யார் அப்படின்னா பிரசன்னஜித் அப்படின்றவர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ கோசல்லா அப்படின்ற கிங்டம் அப்படின்றது. ஸோ இந்த ஆல்ரெடி சொன்னேன் பிம்பிசாரா அண்டு பிந்துசாரா அப்படின்றது வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பிந்துசாரா அப்படின்றவர் வந்து மௌரியன் எம்பையர் அப்படின்றதுல வருவார். ஸோ சந்திரகுப்த மௌரியா, சந்திரகுப்த மௌரியாவுக்கு அப்புறம் வந்து பிந்துசாரா, பிந்துசாராவுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா அசோகா அப்படின்றவர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிம்பிசாரா அப்படின்றது தான் வந்து என்னன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்டர் அப்படின்றவர் வந்து இறந்த பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாட்டாளிபுத்ரா, ராஜ்கீர், பாபிலோன் அண்டு வைஷாலி அப்படின்றது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான் ஆன்சர் சி, பாபிலோன் அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா பாபிலோன் அப்படின்ற பகுதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ பாபிலோன் அப்படின்றது இந்த ரீஜியனில் இருக்கக்கூடியது. மெக்கடோனியா அப்படின்றது இவர் பிறந்த இடம். ஸோ அது வந்து இந்த ரீஜியனில் இருக்குது. இங்கேருந்து வரும்போது தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா சீரியாவோட போர் புரிகிறாரு. இவர் பிறந்த இடம் பார்த்தோன்னா பெல்லா அப்படின்ற பிளேஸ். ஸோ தெரிஞ்சது தான். ஸோ சீரியா அப்படின்றதோட போர் புரிகிறாரு. பேட்டில் ஆஃப் கௌகமேலா ரொம்ப முக்கியம் இந்த பிளேஸில் வந்து நடக்குது. அண்ட் தென் ஃபர்தராக இங்கே வரும்போது பெர்சே போலீஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா இந்த பர்ஷியன்ஸோட கேபிட்டல்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அழிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ இந்தியாவில் வந்து இங்கே தான் வந்து என்னென்னா பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது வந்து இந்தியன் ரூலரோட நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் ஃபர்தராக ஈஸ்டர்ன் வேர்ட்ஸ் வந்து மூவ் பண்ணாமல் திரும்ப என்ன பண்ணுறாரு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ அவருடைய ரிட்டர்ன் ஜேர்னி அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாபிலோன் அப்படின்ற பிளேஸில் வந்து அவருடைய இல்னஸ்னால இறந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த பீரியட் அப்படின்றதும் முக்கியமானது. அடுத்தது என்ன அப்படின்னா நந்தா டைனாஸ்டி அப்படின்றத தோற்றுவிச்சது யார், ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாபத்ம நந்தா, தனநந்தா, சிஷுநாகா நந்தா அண்டு சிவநந்தா அப்படின்றது. ஸோ அதை தோற்றுவிச்சதா லாஸ்ட் ரூலரான்றது ஞாபகம் வச்சுக்கணும். தோற்றுவிச்சது அப்படின்னா மகாபத்ம நந்தா, லாஸ்ட் ரூலர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தனநந்தா அப்படின்றது. ஸோ கௌதில்யா அப்படின்றவரோட அசிஸ்டன்ஸோட சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவர் தோற்கடிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த தனநந்தா அப்படின்றவருடைய அப்ரெசிவ் வே ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன், ஸோ அது வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உங்களுடைய கேபிட்டல் தான் எது அப்படின்னா பாட்டாளிபுத்ரா அப்படின்றது. கலிங்கா அப்படின்றதனுடைய மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரூலரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசோகா, காரவேலா, சந்திரகுப்த மௌரியா அண்ட் தேவதட்டா அப்படின்றது. ஸோ அசோகான்றது கண்டிப்பாக கிடையாது, மௌரியன் எம்பரர் அது. சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவரும் மௌரியன் எம்பரர். ஸோ ஒன்று காரவேலாவாக இருக்கும் அல்லது தேவதட்டா அப்படின்றதா இருக்கும். ஸோ
ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரவேலா அப்படின்றது இந்த ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமானது கல்வெட்டு. இந்த ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து யாருடைய காலத்தில் வந்து இது பண்ணப்பட்டதுன்னா காரவேலா அப்படின்றது இது வந்து கிங்குடைய பேர், இது வந்து என்னன்னா அந்த ரீஜியனோட பேர். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. காரவேல் ஆஃப் கலிங்கா அப்படின்றதனுடைய அந்த ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன், ஸோ ஹதிகும்பா அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நந்தர்கள் வந்து இந்த கலிங்கா அப்படின்ற பகுதியை வந்து கான்க்வெஸ்ட் பண்ணதை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஏன்ஷியன் டவுனான தட்சசீலா, அதாவது டாக்ஸிலான்னு சொல்லி சொல்கிறோம்ல, இந்த டாக்ஸிலா அப்படின்றது எந்த இரண்டு ரிவருக்கு இடையே வந்து சிச்சுவேட் பண்ணப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கங்கா அண்ட் யமுனா, ரெண்டாவது வந்து மகாநதி அண்ட் கோதாவரி, மூன்றாவது வந்து இண்டஸ் அண்ட் ஜீலம், நான்காவது கிருஷ்ணா அண்டு காவேரி அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. இது ஏன்னா வந்து என்னன்னா சதர்ன் இந்தியாவில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர் காவேரி அப்படின்றது, அண்ட் தென் கிருஷ்ணா அப்படின்றது, கிருஷ்ணாவுடைய ட்ரிபியூட்ரி துங்கபத்ரா அப்படின்றது வந்து என்னதுன்னா ஸோ ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வரக்கூடியது தான் வந்து என்னதுன்னா இந்த கிருஷ்ணா துங்கபத்ரா அண்ட் தென் காவேரி அப்படின்றது. ஸோ லாஸ்ட் ஆன்சர் அப்படின்றது வந்து தவறானது. மகாநதி அப்படின்றது வந்து இந்த ரீஜனில் ஃப்ளோ ஆகக்கூடியது. ஸோ மகாநதி அப்படின்றது இங்கே வரக்கூடியது. ஸோ இதுவும் வந்து என்னதுன்னா தவறான ஆன்சர். ஸோ இதுவும் வந்து என்னதுன்னா தவறானது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா தட்சசீலம் அப்படின்றது இங்கே பார்த்தோம். ஸோ நார்தர்ன் பார்ட்டில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் தட்சசீலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கங்கா அண்ட் யமுனா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ கங்கா அப்படின்றது இங்கே ஃப்ளோ ஆகும், அதுக்கு பேரலாக யமுனா அப்படின்றது ஃப்ளோ ஆகும். இது ரெண்டும் வந்து இந்த பகுதியில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கங்கா அண்ட் யமுனாக்கு இடையே இருக்கக்கூடியது துவாப் ரீஜியன், ஃபர்டைல் ரீஜியன். ஸோ அதுவும் வந்து என்னதுன்னா தவறான ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இண்டஸ் அண்ட் ஜீலம் ஆகிய இரண்டு நதிக்கு இடையே இருக்கக்கூடியது தான் வந்து என்னதுன்னா தட்சசீலா, தட்சசீலம் அப்படின்ற பகுதி. ஸோ இண்டஸுடைய ட்ரிபியூட்ரிஸ் தான் அது, ஜெய்லம், சேனாப், ராவி, பியாஸ் அண்ட் சட்லஜ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதனுடைய ஏன்ஷியன்ட் நேம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ விதாஸ்தா, அஸ்கினி, பருஷ்ணி, சத்துத்ரி அப்படின்றது இதனுடைய ஏன்ஷியன்ட் நேம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பர்ஷியன் இன்வேஷன்ஸ் அப்படின்றது இந்தியாவில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. 5th century BC, 6th century BC, 7th century BC அண்ட் 8th century BC அப்படின்றது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6th century BC. ஸோ அந்த மகா ஜனபதாஸ் அப்படின்றது இருக்கிற காலத்திலே அப்படின்றது தெரியும். ஸோ 6th to 12th century BC தான் வந்து என்னன்னா மகாஜனபதாசுடைய காலம். ஸோ 6th century BC அப்படின்றதான் வந்து என்னன்னா கரெக்டான ஆன்சர். இவங்களுடைய இன்வேஷன்ஸ் அப்படின்றது எந்த பகுதி மூலமா இருந்துச்சு அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர்ஸ் மூலமா. ஸோ அங்கே வந்து மவுண்டைன் பாசஸ், நேச்சுரல் மவுண்டைன் பாசஸ் அப்படின்றது இருக்கிறதுனால இந்தியாவில் நடந்த எல்லா ஃபாரின் இன்வேஷன்ஸும் மோஸ்ட்லி வந்து இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர்ஸ் மூலமா தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்ஷியன் கிங் ஆன சைரஸ் அப்படின்ற மன்னனுடைய பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 522 486 BC, 530 522 BC, 558 530 BC, 380 330 BC அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சி, 558 530 BC அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் வாஸ் த கிங்டம் ஆஃப் அலெக்சாண்டர், அலெக்சாண்டருடைய கிங்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏத்தன்ஸ் அப்படின்றது, பாபிலோன், மெக்கடோனியா அண்ட் ஈஜிப்த் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இவருடைய கிங்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா மெக்கடோனியா அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இவர் பிறந்த இடம் வந்து என்னதுன்னா பெல்லா அப்படின்ற பிளேஸ், மேப்ல ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து மெக்கடோனியாவில் இருந்த ஒரு ஏன்ஷியன் கேபிட்டல். இவருடைய டியூட்டராக இருந்தது யார் அப்படின்னா அலெக்ஸ் அரிஸ்டாட்டில் அப்படின்றவர். ஸோ அன்டில் த ஏஜ் ஆஃப் 16 வந்து இவரால் வந்து டீச் பண்ணப்படுறாரு. இவர் வந்து இவருடைய ஃபாதரான இரண்டாம் பிலிப், ஸோ செகண்ட் பிலிப்க்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அரியணை ஏறுறாரு. ஸோ இவர் மெக்கடோனியாவுடைய 18th மன்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவர் அரியணை ஏறிய வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 20, அட் த ஏஜ் ஆஃப் 20 வந்து இவர் வந்து கிங் ஆகிறார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வாட் வாஸ் த ஆம்பிஷன் ஆஃப் அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் அப்படின்றவனுடைய குறிக்கோள் வந்து என்னவா இருந்துச்சு. யூரோப் அப்படின்றத வந்து கைப்பற்றணும், ஏஷியா அப்படின்றத கைப்பற்றணும், இந்தியா அப்படின்றத கைப்பற்றணும், அண்ட் த ஹோல் வேர்ல்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்றது. இதில் இவருடைய ஆம்பிஷனாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆன்சர் டி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அவருடைய காலத்தில் இருந்த அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜ் படி அவர் என்ன கெஸ் பண்ணார்னா இந்தியாவுக்கு அடுத்து வந்து ஓஷன் அப்படின்றது வந்து ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஸோ பை கான்க்வரிங் இந்தியா அவர் வந்து இந்த ஹோல் வேர்ல்டையும் கான்க்வேர் பண்ண மாதிரியானது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி
இது பண்ணதுனால தான். அதே மாதிரி இந்தியன்ஸ் அப்படின்றதுல இருந்து எனார்மஸ் வெல்த், ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா அவரை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த ரூலர் ஆஃப் தட்சசீலா, டாக்ஸிலாவுடைய ரூலர், எந்த ரூலர் வந்து போர் புரியாமலே அலெக்சாண்டர்கிட்ட போய் சரண்டராறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ போரஸ், அம்பி, அபிசாரா அண்ட் தென் பிந்துசாரா அப்படின்றது. ஸோ பிந்துசாரா அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ போரஸ், அம்பி அண்ட் அபிசாரா இந்த மூணு ரூலர்ஸ் தான் அலெக்சாண்டருடைய படையெடுப்பப்போ இங்கே வந்து இந்தியாவில் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து ரூல் பண்ணுது. ஸோ இதில் யார் வந்து ஃபைட் பண்ணாமல் தானாக போய் சரண்டர் ஆயிடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இந்த போரஸ் அப்படின்றவரோட தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் அப்படின்றது எந்த பிளேஸில் நடந்துச்சு, எந்த பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ போரஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது, ஒன்று அபிசாராவாக இருக்கணும் அல்லது அம்பியாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, தி அம்பி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஹி வாஸ் த ரூலர் ஆஃப் டாக்ஸில்லா அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, மௌரியன் எம்பையர் அப்படின்றது எப்போ வந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 326 BC, 323 BC, 322 BC அண்ட் 298 BC அப்படின்றது. ஸோ 323 BC அப்படின்றது அலெக்சாண்டருடைய டெத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 323 BC பாபிலோன் அப்படின்ற பிளேஸில் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, சி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியா அப்படின்றவர் 322 298 BC வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. அண்ட் தென் பிந்துசாரா அப்படின்றவர் 298 273 BC வரைக்கும் என்ன பண்ணுறாருனா ரூல் பண்ணுறார். அதுக்கப்புறம் அசோகா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருனா 232 BC வரைக்கும் என்ன பண்ணுறாருனா ரூல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவருடைய இறப்புக்கு அப்புறம் வந்தது தான் போஸ்ட் மௌரியன் எம்பையர், போஸ்ட் மௌரியன் பீரியட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சந்திரகுப்த மௌரியா, தென் பிந்துசாரா, அண்ட் தென் வந்து என்னதுன்னா அசோகா அப்படின்றவர். ஸோ 273 232 BC வரைக்கும். ஸோ அலெக்சாண்டர் இறந்தது 323 BC, அசோகருடைய லாஸ்ட்டு பீரியட் இன் இந்தியா. ஸோ அவர் ரூல் பண்ண அவருடைய அரியணை பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா 232 BC. இது அப்படியே வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த 232 BC 323 BC கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சுங்கா டைனாசிட்டி அப்படின்றது வந்து தோற்றுவிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிந்துசாராவா, சந்திரகுப்த மௌரியாவா, காரவேலாவா அண்ட் தென் புஷ்யமித்ராவா அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா இவங்க வந்து மௌரியன் எம்பையர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேர் வரமாட்டாங்க. காரவேலா அப்படின்றவர் வந்து கலிங்கா பகுதியை வந்து ரூல் பண்ண, ஸோ அவரும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னன்னா டி, புஷ்யமித்ரா அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். இவர் வந்து பிராமின் கமாண்டர் இன் சீஃபாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவர் தான் வந்து என்னதுன்னா சுங்கா டைனாஸ்டி அப்படின்றத வந்து நார்தர்ன் இந்தியாவில் வந்து தோற்றுவிச்சார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அசோகருடைய பீரியட் ஆஃப் ரூல் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ அப்படின்றது தெரியும், 273 232 BC அப்படின்றது. மற்ற இயர்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் அதை வந்து இது பண்ணிக்க தேவையில்லை. ஸோ 323 BC 232 BC ஞாபகம் வச்சுட்டா தெரியும். ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம்னா மெமரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு காயின் டியூரிங் த மௌரியன் பீரியட், மௌரியன் பீரியடில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த காயினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிஷ்மனா, நிஷ்கா, சாத்மனா, கிருஷ்ணாலா அண்டு கரஷோபனா அப்படின்றது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியரான க்வெஸ்சன் கிடையாது, ஆனால் இதை எப்படி வந்து கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நிஷ்கா, சாத்மனா, கிருஷ்ணலா இது எல்லாமே வந்து என்னதுன்னா வேதிக் காயின்ஸ். ஸோ வேதிக் பீரியடில் யூஸ் பண்ணப்பட்ட காயின்ஸ் தான் வந்து என்னதுன்னா இந்த நிஷ்கா, சாத்மனா அண்ட் கிருஷ்ணாலா அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இது ரெண்டும் என்னதுன்னா கோல்டு காயின், இது வந்து சில்வர் காயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரிமைனிங் ஆன்சர் என்னன்னா கரஷோபனா அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா இதுக்கான ஆன்சர். இது என்ன காயின் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ சில்வர் காயின். இது எவ்வளோ கிராம்ஸ் எடை கொண்டதாக இருந்துச்சுன்னா ரஃப்லி 3.4 கிராம்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ சாணக்கியா எழுதுன அர்த்தசாஸ்திரா அப்படின்றதுல வந்து சில்வர் காயின்ஸை எப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ருப்பிய ரூபா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன டைப் ஆஃப் காயின்ஸ் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்வர்ண ரூபா அப்படின்றது வந்து கோல்டு காயின், அண்ட் காப்பர் காயின்ஸ் வந்து என்னதுன்னா தாமர ரூபா அப்படின்றது, அண்ட் தென் லெட் காயின்ஸ் அது வந்து என்னதுன்னா சிஷ ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா
மௌரியன் பீரியட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட இன்னைக்கு செஷன் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகுது. 30 க்வெஷ்சன்ஸ் வந்து வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து நம்ம இதுலேயே வந்து நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம கவர் பண்ணதை ரீடிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த செஷன் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எழுதி எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ நிறையா ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான், அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து ஸ்பீட்னஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இருக்குது. எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். திரும்ப திரும்ப நம்ம அதை படித்து திரும்ப திரும்ப அதை ரீகலெக்ட் பண்ணும்போது தான் இயர்ஸ் அப்படின்றது ஈஸியாக வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இப்போ மௌரியன் எம்பையர் அப்படின்றது வந்து டிஸ்கஸ் பண்ணோம். 322லேருந்து 298, 298லேருந்து 273, 273லேருந்து 232. இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் பீரியட் எப்போ நமக்கு வந்து ஞாபகத்தில் வரும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதான். ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்களும் வீட்டில் இது தவிர நிறையா ஓல்டு க்வெஷ்சன் பேப்பர்ஸ் எடுத்து நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் கிடையாது. ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஒரு நல்ல செஷனோடு உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ அப்படின்றது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் மை வீடியோ, ஷேர் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். இன்னும் வேறு ஏதாவது டாபிக்ஸ் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் செஷனில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி ஃபீட்பேக்ஸ் ஆல்சோ ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ வேறு செஷனில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச் ஆல்.